220வது ஸ்லோகம். பூர்வபக்ஷதயா தௌ சேத் தத்வ நிச்சய ஹேதுதாம் ப்ராப்னுதோஸ்து நிமஜ்ஜஸ்வ தயோர் நைதாவதாவசக. வேதாந்த சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி ஜீவனை பற்றி விசாரம் மேற்கொண்ட போதிலும் தாத்பரியம் பிரம்மத்தை அறிதல். ஆகவே முமுக்ஷுபிகி, முமுக்ஷுக்களால் ஜீவ ஈஸ்வரவாதத்தில் மதிகி ந காரியா என்று சொன்னார். அதாவது ஜீவனை பற்றிய எத்தனையோ பிரக்ரியா முறைகள் இருக்கின்றன, ஜீவ தத்துவம் எது என்று விளக்கும் முறைகள், ஈஸ்வரனை விளக்குகின்ற முறைகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் அதிகமாக நம்முடைய மதி புத்தியை செலுத்தக்கூடாது. கிந்து பிரம்ம தத்துவம் விசாரியம், பிரம்ம தத்துவத்தை தான் விசாரம் செய்ய வேண்டும், பிறகு தது புத்தியதாம் அதை அறிய வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்டதற்கு பிறகு இப்பொழுது பூர்வபக்ஷி வருகின்றது 220வது ஸ்லோகத்தில். பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், ஜீவ தத்துவமும் ஈஸ்வர தத்துவமும் நாம் பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு உபாயமாக இருக்கிறது என்றால் அதை ஏன் விசாரம் செய்யக்கூடாது என்பது பூர்வபக்ஷம். அதற்கு இங்கு பதிலானது அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆம், அதை செய்யலாம், ஆனால் அதிலேயே மூழ்கி விடாதே. இங்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எச்சரிக்கை விடப்படுகிறது. ஜீவ தத்துவத்தை ஈஸ்வர தத்துவத்தை நாம் ஒரு உபாயமாக பயன்படுத்தலாம், ஆனால் அதில் நாம் மூழ்கிவிடக்கூடாது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்லோகத்தை பார்த்தால் பூர்வ பக்ஷதயா தௌ சேத். தௌ என்றால் ஜீவ ஈஸ்வர விசாரம் வாதங்கள், ஜீவனை பற்றிய வாதம், ஈஸ்வரனை பற்றிய வாதம். பூர்வ பக்ஷதயா, இங்கு பூர்வ பக்ஷதயா என்றால் பொதுவாக பூர்வபக்ஷினா நமக்கு எதிரான கருத்தை சொல்பவன் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பூர்வ பக்ஷதயான ஒரு படியாக அது வந்து நமக்கு உபாயமாக, எதற்கு உபாயம், தத்துவ நிச்சய ஹேதுதாம் பிராப்னுதக, தத்துவத்தை நிச்சயம் செய்ய ஒரு காரணமாக அமையும் என்றால். தத்துவ நிச்சயம், இங்கு தத்துவ நிச்சயம்னா பிரம்ம தத்துவ நிச்சயம், பிரம்ம தத்துவத்தை நிச்சயம் செய்ய ஹேது காரணம் என்கின்ற தன்மையை பிராப்னுதக அடைகின்றது. எப்படி என்றால் அது பூர்வ பட்சமாக இருந்து நமக்கு ஒரு படியாக இருந்து என்றால், இங்கு பதிலானது அஸ்து. அஸ்து என்றால் இருக்கட்டும். அதாவது கேள்வி கேட்பவனுடைய கேள்வியை நாம் அங்கீகரிக்கின்றோம். எப்பொழுதுமே நம்ம பூர்வபக்ஷியை நிராகரிப்பதில்லை. அதில் ஏதாவது ஒரு நல்ல அம்சம் இருந்தால் அந்த அம்சத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். அஸ்து, இருக்கட்டும், அதாவது பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்கிறார். ஜீவனுடைய வாதம், ஈஸ்வரனுடைய வாதம், இதை பயன்படுத்திக்கொள். பிறகு வந்து கடைசி பகுதியில் எச்சரிக்கை விடுக்கின்றார், அதாவது ஒரு வார்னிங், ஆனால் மூழ்கி விடாதே. அந்த சப்தத்தில் நீ மூழ்கி விடாதே, சப்த ஜாலத்தில் மயங்கி விடாதே. சப்த ஜாலம் மகாரண்யம் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, என்ன இது, இந்த சப்தத்தில் போய் வீழ்ந்து விடாதே, அந்த எச்சரிக்கை விடப்படுகிறது. அப்பப்போ இந்த எச்சரிக்கை தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இதுவே ஒரு பாஸ்ட் டைம் போல் அதிலேயே நம்ம மூழ்கி விடுவோம். இங்கே என்ன எச்சரிக்கை, தயோகோ ந ஏதாவதா அவசகசன் ந நிமஜ்ஜஸ்வ.
இந்த பகுதியை எப்படி படிக்க வேண்டுமென்றால், முதல்ல தயோகோ என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். நிமஜஸ்வ தயோர் ந ஏதாவதா வசக. இப்போ தயோகோ என்றால் ஜீவ ஈஸ்வரவாதத்தில், தயோகோ என்றால் ஜீவ ஈஸ்வரவாத விஷயே, ஜீவ ஈஸ்வரவாத விஷயே ந நிமஜஸ்வ, ந நிமஜஸ்வன மூழ்கி விடாதே. தயோகோ ந ந நிமஜஸ்வ, அந்த வாதத்தில் மூழ்கி விடாதே. எது ஜீவன் எது ஈஸ்வரன்கிற அந்த பிரக்ரியாவில் மூழ்கி விடாதே. ஏதாவதா நைதாவதா வசகன்னு இருக்கு, அதை பிரித்தா ந ஏதாவதா அவசக. ந ஏதாவதான இந்தளவுக்கு பிரயோஜனம் இருக்கின்ற காரணத்தினால் நீ இதிலேயே மூழ்கி விடாதே. ஏதாவதான இதனால் மட்டும், இதனால்னு சொன்னால் நமக்கு ஒரு படியாக இருக்கின்ற காரணத்தினால் அதிலேயே வீழ்ந்து விடாதே, அமர்ந்து கொள்ளாதே. கடைசி சொல் அவசக. அவசகன உன்வயமின்றி, உன்னுடைய வசமில்லாமல் இவ்வளவு பிரயோஜனம் இருக்குங்கிறதுனால அதிலேயே மூழ்கி விடாதே. தயோகோ ந ஏதாவதா அவசக. இப்போ அவசகசன் ந நிமஜஸ்வ, உன் வசமிழந்து நீ மூழ்கி விடாதே. ஏதாவதான இந்த பிரயோஜனம் இருக்கின்றது என்பதனால் மட்டும். ஒரு பொருள் எவ்வளவு தூரம் பிரயோஜனமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்தினா நல்லது, அதுக்கு மேலே பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு தீங்கு விளைவிக்கின்றது, அது நம்மளுடைய திசையிலிருந்து எடுத்து சென்று விடுகிறது. ஆகவே ஒரு எச்சரிக்கை விடுகின்றார் வித்யாரண்யர். அதை அவ்வப்போது செய்வார். காரணம் என்ன என்றால், அவரும் சாஸ்திரத்தில் கரை கண்டவர். அவருடைய பேரே விளக்குகின்றது, வித்யாரண்யர். ஆரண்யம், அரண்யத்தை போல ஞானத்தை உடையவர். இருந்தாலும் அவர் வந்து தாத்பரியத்தை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு ஒரு பூர்வபக்ஷம் வருகின்றது, அதற்கும் பதில் பார்க்க போகின்றோம். 221வது ஸ்லோகம். அசங்கசித் விபுர் ஜீவக சாங்க்யோக்த ஸ்தாத்ருகீஸ்வர யோகோக்த ஸ்தத்வமோரர்த்தௌ சுத்தௌ தாவிதி சேத் ஸ்ருணு. இங்கு பூர்வபக்ஷி யார் என்றால், யாரோ ஒரு மத்தியஸ்தன், அவன் வந்து சாங்கிய தத்துவத்தை படித்தவன், யோக தத்துவத்தை படித்தவன், வேதாந்த தத்துவத்தையும் படித்தவன், ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளாதவன். இந்த மாதிரி பல மதங்களை படித்தவன், இந்த பலருக்கு வந்து இதுதான் சரி மற்றதெல்லாம் தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பயம். நம்ம நாடே அப்படித்தான் இருக்குது. அதனுடைய நிலை என்னன்னா, செக்குலரிசம்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்திக்குவோமே, எதற்கு ஒருத்தரை நம்ம நீக்குவது தப்புன்னு சொல்கிறது, எல்லாத்தையும் சேர்த்திக்குவோம், யார் என்ன சொன்னாலும் சரிதான். சிலர் அப்படித்தான், எவ்வளோ வருஷம் வேதாந்தம் படிச்சிருந்தாலும் என்ன செய்வார்கள், யாராவது வேதாந்தம்ங்கிற பேரில் என்ன சொன்னாலும் அவங்க சொன்னது சரிதான், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சரின்னு எடுத்துக்குவோமே, ஏன் இதை தவறு ஏன் இதை சரின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சிலருக்கு ஒரு எண்ணம். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நிஷ்டை இல்லை என்பதை குறிக்கின்ற. ஒன்றில் நிஷ்டை, ஒன்றில் உறுதி வந்துட்டால் இது சரி இது தவறு. அதாவது நம்ம யாருமே எந்த மனிதர்களையுமே நம்ம துவேஷிக்கவில்லை. தவறான கருத்தை சொன்னால் தவறுன்னு சொல்கிறோம், சரியான கருத்தை சொன்னால் சரின்னு சொல்கிறோம். அதற்காக நமக்கு துவேஷம் இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. ஒருவர் தவறான கொள்கையோடு இருந்தால் நம்ம அவரை வெறுக்கவில்லை, அவருடைய கொள்கையைத்தான் தவறுன்னு சொல்கின்றோம். இப்படி பிரித்து பார்க்க தெரியாததுனால பலர் வந்து எல்லாம் சரின்னு ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பூர்வபக்ஷி இப்போ என்ன சொல்கிறான், சாங்கிய மதத்தில் நம்ம வந்து ஜீவனுடைய லட்சணத்தை பார்க்குறோம்,
யோக மதத்தில் ஈஸ்வரனுக்கு கொடுக்குற லட்சணத்தை பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதைத்தான அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சாங்கிய மதம் யோக மதமெல்லாம் எப்படி தவறுன்னு சொல்வீர்கள்? வேதாந்தம் ஒன்று தான் சரி, மீதி எல்லாம் தவறுன்னு எப்படி சொல்வீர்கள்? காரணம் என்ன என்றால், இவன் இங்கு குறிப்பிடுகின்றான், சாங்கியர்கள் ஜீவனுக்கு சொல்கிற லட்சணத்தை குறிப்பிட்டு, யோகிகள் ஈஸ்வரனுக்கு சொல்கிற லட்சணத்தை இங்கு குறிப்பிட்டு, நம்ம வேதாந்தத்திலையும் அதைத்தானே சொல்கிறோம். இப்போ எல்லாமே அதை சொல்லும் பொழுது நமக்குள் ஏன் மதபேதம்? சாங்கியம், யோகம், வேதாந்தம் அப்படின்னு ஏன் மதபேதம்? எல்லாம் அதைத்தானே சொல்கிறார்கள் என்பது இங்கு பூர்வபக்ஷம். அதற்கு வந்து சித்தாந்தம் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வரும். இந்த முழு ஸ்லோகமே பூர்வபக்ஷம். இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் கேள் என்று மட்டும் சொல்லி முடிக்கின்றார். அடுத்ததில் வந்து இனி பதில் வரப்போகின்றது. அப்போ இங்கே யார் பூர்வபக்ஷி என்றால், சமரசம் செய்பவன், அவனுக்கு மதபேதத்தை விரும்பாதவன், அல்லது சாங்கியம் யோகம் இது பூர்வபக்ஷம் அல்ல, சாங்கியர்களும் யோகிகளும் வேதாந்தத்தில் சொல்கிறதத்தான் சொல்கிறார்கள், அதுதான் பூர்வபக்ஷம். இப்படி நம்ம ரொம்ப பேர்த்த பார்க்குறோம். இப்போ சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒன்று தான், அல்லது வந்து புத்திசம்னு ஒன்று இருக்குது, புத்த மதமும் வேதாந்தமும் ஒன்று தான்னு பலர் சொல்வார்கள். அதுக்கு தயானந்த சாமிஜி மிக அழகான ஒரு பதில் சொல்வார், ஒன்றுன்னு சொன்னால் எதற்கு புத்த மதம்னு பேர் வைக்கிறீர்கள், எதற்கு சைவ சித்தாந்தம்னு பேர் வைக்கிறீர்கள், எல்லாம் வேதாந்தம் உபனிஷத் மதம்னு வச்சுக்கலாமே அப்படின். அதாவது சில கருத்துக்கள் நம்ம சொல்கிறபடி அங்கே இருக்கும், ஆனால் அதனுடைய தாத்பரியம் அப்படி இருக்காது அப்படிங்கிறதான் கருத்து. அதுக்கு என்ன பதில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதை பார்த்தா நமக்கு தெளிவாகி விடும். இப்போ இந்த முழு ஸ்லோகமுமே பூர்வபக்ஷ ஸ்லோகம். இந்த முழு ஸ்லோகத்தை படித்தா இது சரியாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், பதிலை படிக்கும் பொழுது தான் நமக்கு புரியும் அது எப்படி. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். முழு ஸ்லோகமே பூர்வபக்ஷி. அந்த பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், அசங்க, அசங்கம்னா அசங்கமான, சித் சைத்தன்ய சொரூபம், விபு, விபு என்றால் முழுமையாக வியாபிக்கின்றவன், யார், ஜீவக, ஜீவனுடைய சொரூபம் என்ன என்றால் அசங்க சொரூபம், அசங்க எதனோடும் சம்பந்தப்படாத சொரூபம், சித் சொரூபம் சைத்தன்ய சொரூபம், அதே சமயத்தில் விபுகு அனைத்தையும் வியாபிக்கின்ற சொரூபம், ஜீவனுடைய சொரூபம். இப்படி யார் சொல்கிறார்கள், சாங்கிய உக்தக, சாங்கியோக்தக, சாங்கியோக்தக ஜீவக, சாங்கிய உக்தக அப்படின்னா சாங்கிய மதத்தால் சொல்லப்பட்ட ஜீவனுடைய சொரூபம் இது. இப்போ சாங்கிய மதத்தில் சாங்கியர்கள் வந்து ஜீவன் யாருங்கிற கேள்விக்கு அசங்க சொரூபம் சைத்தன்ய சொரூபம் விபு சொரூபம்னு சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சாங்கியோக்த ஜீவக அசங்க சித் விபுகு பவதி, சாங்கியனால் சொல்லப்பட்ட ஜீவ தத்துவம் அசங்கமாக சைத்தன்யமாக எங்கும் வியாபிப்பதாக இருக்கின்றது. ஆனால் இந்த சாங்கியர்கள் வந்து ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈஸ்வரனை பற்றி அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டதுனால யோகிகள் என்ன செய்கிறார்கள், ஈஸ்வரனுக்கு லட்சணம் சொல்கிறார்கள். அதை இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றான் பூர்வபக்ஷி. தாத்ருக் ஈஸ்வரக யோகோக்தக. இப்போ யோகிகள் வந்து ஈஸ்வரனை பற்றிய லட்சணம் சொல்லும் பொழுது யார் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, தாத்ருக், தாத்ருக்னா இந்த தன்மையை உடையது. எந்த தன்மை? மீண்டும் இந்த மூன்று சொற்கள், அசங்க சைத்தன்ய விபு சுரூபக, தாத்ருக் அப்படின்னா இதே தன்மையையும், ஈஸ்வரக இதே தன்மையை உடையதாக ஈஸ்வரனன், யோகோக்தக யோகிகளால் சொல்லப்படுகிறது. இப்போ யோகோக்த ஈஸ்வரக தாத்ருக் பவதி. இப்போ யோகோக்த ஈஸ்வரகனா யோகிகளினால் சொல்லப்படுகின்ற ஈஸ்வரன், தாதிருக்னா இதே தன்மை, அதாவது இதே தன்மைனா அசங்க சைத்தன்ய சித் விபு சுரூபம். இப்போ சாங்கியர்கள் வந்து ஜீவனுக்கு அசங்க சித் விபுன்னு சொல்கிறார்கள்,
யோகிகள் ஈஸ்வரனுக்கு வந்து அசங்க சித் விபுன்னு சொல்கிறார்கள். இப்பொழுது வேதாந்தத்தையும் அவன் படிச்சிருக்கிறதுனால இந்த பூர்வபக்ஷி சொல்கிறான், வேதாந்தத்தில் தான் இனி என்ன சொல்லப்படுகிறது இந்த ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு லட்சணம், அதை சொல்கின்றான். தத்துவ மோகோ அர்த்தம், தத்துவ மோகோன தத்துவம், தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் தத்துவமோகோ அப்படின்னா தத் என்ற சொல்லுக்கும் துவம் என்ற சொல்லுக்கும் அர்த்தம், இந்த அர்த்தமானது சுத்தௌ தௌ, அதாவது தத்பதம் துவம் பதம்னு எடுத்துக்கொண்டு அதனுடைய லட்சியார்த்தம் சுத்தமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதே தான் நாமளும் சொல்கிறோம். ஜீவன் அசங்கம் சைத்தன்யம் விபுன்னு சொல்கிறோம், ஈஸ்வரன் வந்து சைத்தன்யம் விபுகு அசங்ககன்னு சொல்கிறோம். அப்போ தத்துவமோகோ அர்த்தௌ சுத்தௌ தௌ, தௌனா இந்த இரண்டு, சுத்தௌ அப்படின்னா சுத்தமான தத்துவம் அர்த்தமானது, அதாவது தத்பதத்தினுடைய சுத்தமான அர்த்தம் லட்சியார்த்தம், துவம்பதத்தினுடைய சுத்தமான அர்த்தம் இதுதான் என்று சொன்னால் அப்போ என்னாகுது, சாங்கியம் யோகம் வேதாந்தம் எல்லாமே ஒன்றைத்தானே சொல்கின்றோம். அவர்கள் வந்து ஜீவனுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சாங்கியர்கள் சொல்கிறார்கள், யோகிகள் இதே லட்சணம்தான் ஈஸ்வரனுக்கு கொடுக்கிறார்கள், நாமும் வேதாந்தத்தில் வந்து தத்துவம்ங்கிற பதத்துக்கு, அதாவது ஜீவன் ஈஸ்வரன்கிறது யார்னா சுத்தமான ஜீவன் சுத்தமான ஈஸ்வரன்கிறது யார் என்றால் இப்படிப்பட்ட தன்மை உடையவர், அதாவது அசங்க சித் விபுகு என்று சொல்கின்றோம். ஆகவே மதபேதமே கிடையாது. எப்படி அவர்களெல்லாம் பூர்வ பக்ஷிகள், யோகிகளும் சாங்கியர்களும் நமக்கு ஏன் பூர்வ பக்ஷி ஆக வேண்டும்? இதி சேத் ஸ்ருணு, இப்படி ஒரு சந்தேகம் வந்தால், இதி சேத் என்ன, இந்த சந்தேகமெல்லாம் நமக்கு ஆரம்பத்தில் வந்திருக்கு. இந்த கேள்வி வந்து இந்த பூர்வபக்ஷம் நமக்கு சாதாரணமாக தெரியும், ஆனால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட பூர்வபக்ஷிகள் ரொம்ப இருக்கார், நம்மிடமே இருப்பார்கள். நம்ம கிளாஸ்லேயே என்ன ஆகும்னா, எதுக்கு மற்றவங்களையெல்லாம் நம்ம வந்து தவறுன்னு சொல்வது, எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளலாமே. காரணம் என்னென்னா, இப்போ ரெண்டு பேர் வேதாந்த கிளாஸுக்கு வருகிறார்கள், ரெண்டு பேர் ரொம்ப நண்பர்கள், ஒருவர் சைவ சித்தாந்தத்தை நல்லா படிச்சிருக்கார், அவர் சைவ சித்தாந்தம் சரிங்கிறார், அப்போ நான் வந்து அது தப்புன்னு சொன்னால் எனக்கு நட்பு போயிருமே, இப்படி ஒரு பயம், அதனால் என்னென்னா அதையும் இது ஒன்றுன்னு வைத்து கொள்ளலாமே, அப்படி பலர். அதை தான் இங்கே வந்து பூர்வபக்ஷமாக இப்பொழுது வருகிறது. இது சே, இப்படி உனக்கு ஒரு எண்ணம் வந்தால், ஸ்ருணு ஸ்ருணுன்னா கேட்பாயாக. இப்போ சித்தாந்தி சொல்கிறேன், இப்படி நீ சந்தேகப்பட்டால், அதாவது சாங்கியர்கள் யோகிகளெல்லாம் நமக்கு பூர்வபக்ஷிகள் அல்ல, நம்ம சொல்கிறதத்தான் அவர்களும் சொல்கிறார்கள், அல்லது அவர்கள் சொல்கிறதத்தான் நாமளும் சொல்கிறோம், மத வேற்றுமையே கிடையாது என்று நீ நினைத்தால், ஸ்ருணு கேள், அதாவது பதில் சொல்கின்றேன் என்று பதில் கூறுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பதில் வருகின்றது, பதிலை கூறி இதை தெளிவுபடுத்த போகிறார். இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்போகின்றார். 222வது ஸ்லோகம். ந தத்வமோருபாவர்த்தௌ அஸ்மத் சித்தாந்ததாம் கதௌ அத்வைத போதனாயைவ சாக காச்சிதிஷ்யதே. இங்கு நம்முடைய பதில், யோகிகள் சாங்கியர்கள் இவர்களெல்லாம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இப்படி ஒரு லட்சணத்தை கொடுத்து இந்த இரண்டு தத்துவமுமே அடிப்படையில் வேறானது என்று சொல்கிறார்கள். ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று சொல்லி இப்படி லட்சணத்தை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல்
ஜீவனை பற்றிய ஞானத்தினால்தான் மோட்சத்தை அடைய முடியும், ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தால் தான் மோட்சத்தை அடைய முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ நம்மளுடைய ஞானம் எந்த ஞானத்திற்கான முழுமையான முடிவான விஷயம் என்னன்னா ஜீவ ஞானம், ஈஸ்வர ஞானம், மோக்ஷ கேதுகு அப்படின்னு சொல்கிறார்கள். அது அவர்களுடைய மதம். அப்போ ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு. ஜீவனை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் சரியான ஞானம். ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம், ஜீவன் ஈஸ்வரன்கிற தத்துவம் இடையில் வருகின்ற ஒரு படி, பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சிட்டாதான் மோக்ஷம். அது நம்முடைய மதம். ஜீவனை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் நம்ம விசாரம் பண்ணாலும் ஜீவ ஞானம் மோக்ஷத்தை கொடுக்காது, ஈஸ்வர ஞானம் மோக்ஷத்தை கொடுக்காது, பிரம்ம ஞானம் தான் மோக்ஷத்தை கொடுக்கும். ஆனாலும் ஏன் ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம் பெருசாக பண்ணுறோமேனா, அது ஒரு படியாக. ஜீவனை பற்றி விசாரம் பண்ணிட்டு போய் நம்ம பிரம்மத்துக்கிட்ட தான் போகணும். ஏன்னா ஜீவனுடைய ஜீவத்துவங்கிறத நீக்கி ஆகணும். ஈஸ்வரனை பற்றிய விசாரம் பண்ணி கடைசியில் நம்ம வந்து பிரம்மத்துக்கிட்ட தான் போகணும். ஆகவே நம்முடைய தாத்பரியம் அத்வைதம், அவர்களுடைய தாத்பரியம் துவைதம். மற்ற அனைவரும் இருமையையே முடிவாக பேசுகிறார்கள், நாம் அத்வைதத்தை இருமையற்ற தன்மையை முடிவாக பேசுகின்றோம். அந்த இருமையற்ற தன்மைக்கு செல்வதற்காக ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத் போன்றவைகளையெல்லாம் படியாக பயன்படுத்துகின்றோம். இதுதான் நம்முடைய பதில். இனி வந்து வித்யாரண்யரே சொல்ல போகிறார், அதாவது யோகிகளுக்குள்ள என்ன கரெக்ஷன் பண்ணணும், சாங்கிய மதத்தில் என்ன கரெக்ஷன் பண்ணால் நம்ம வேதாந்தத்தில் அவங்கள சேர்த்தி கொள்ளலாம்னு பின்னாடி சொல்ல போகிறார். அதுவும் இல்லாமல் நம்ம அத்வைதம் சரின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம், நமக்கு யாரிடத்திலும் தோஷம் கிடையாது, அந்த துவேஷமின்மையே அத்வைதம்தான் சரி அப்படிங்கிறத காட்டுகின்றது. ஆகவே ஒருவருடைய கருத்து தவறுன்னு நம்ம சொல்வதனால அவர் மீது நமக்கு வெறுப்பு இருக்குங்கிறத நிலைநாட்டுவதில்லை. தவறுன்னு சொல்வது வந்து தவறாக இருந்தால் அது தவறுன்னு சொல்வது தான் சரி, சரியாக இருந்தால் சரின்னு சொல்வது சரி போல, தவறாக இருந்தால் அதை தவறுன்னு சொல்வது தான் சரி. இந்த தவறுன்னு சொல்கிறத தவறாக இருக்கிறத தவறுன்னு சொல்கிறத தவறுன்னு சொன்னால் அது வந்து சரியல்ல. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ இங்கு வந்து நமக்கு யார் மீதும் துவேஷம் இல்லாமல் தவறான ஒரு கருத்தில் இருப்பவர்களை தவறுன்னு தான் சொல்லி ஆக வேண்டும். அதை இங்கு குறிப்பிடுகின்றார். ந தத்துவமோகோ உபௌ அர்த்தௌ. தத்துவமோகோ என்றால் தத்துவமசி என்ற சொல்லில் தத்து துவம் இந்த இரண்டினுடைய தத்துவமோகோ உபௌ அர்த்தௌ இந்த இரண்டு அர்த்தமும், தத்பதத்தினுடைய துவம்பதத்தினுடைய இந்த இரண்டு அர்த்தமும், அதாவது எந்த அர்த்தத்தை யோகிகள் சாங்கியர்கள் கூறுகிறார்களோ அந்த இரண்டு அர்த்தமும் தத்துவமோகோ உபௌ அர்த்தௌ, அதாவது சாங்கியர்கள் யோகிகள் சொல்கின்ற தத்து துவம் இந்த இரண்டு பொருள்களும் ந அஸ்மத் சித்தாந்ததாம் கதௌ. அஸ்மத் என்றால் நம்முடைய, சித்தாந்ததாம் என்றால் முடிவை, சித்தாந்தத்தை ந கதௌ அடையவில்லை, சரியாக இல்லை, நம்முடைய சித்தாந்தத்திற்குள் வருவதில்லை. அவர்கள் சொல்கின்ற தத்துவம் பதங்கள் நம்முடைய சித்தாந்தத்திற்குள் வருவதில்லை, அதாவது நாம் சொல்வும்படி அவர்கள் சொல்வதில்லை. நம்ம சொல்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாலும் நாம் சொல்கிற அர்த்தத்தில் அவர்கள் சொல்வதில்லை. அதாவது சில சமயம் நாம் சொல்கிறபடியே அவங்க சொன்னாலும் நாம் எந்த அர்த்தத்தில் சொல்கிற இந்த அர்த்தத்தில் சொல்வதில்லை. இப்போ தத்துவமோகோ உபௌ அர்த்தௌ, அவர்கள் கூறுகின்ற தத்பதத்திற்கும் தொம்பதத்திற்கும் இந்த இரண்டுக்கும் என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தம் நம்முடைய அஸ்மத் சித்தாந்ததாம் ந கதௌ, நம்முடைய சித்தாந்தத்திற்குள் வரவில்லை.
அது ஏன் எப்படி அதை இரண்டாவது வரியில் விளக்குகின்றார். நாம் வந்து ஈஸ்வரனை பற்றியும் ஜீவனை பற்றியும் பேசுவது எதற்காக? அத்வைத போதனாய ஏவ. அத்வைத போதனாய ஏவ, போதனம்னா புரிய வைத்தல், அத்வைதத்தை புரிய வைப்பதற்காக. போதனம்னா இங்கே டீச்சிங், அத்வைதத்தை உபதேசிப்பதற்காக மட்டும். இங்கே ஏவங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், அதற்காக மட்டும். அத்வைதத்தை உபதேசிப்பதற்காக புரிய வைப்பதற்கு மட்டும் சா கக்ஷா காச்சித் இஷ்யதே. காச்சித் கக்ஷா, கக்ஷா அப்படின்னா இந்த இடத்துல படி, ஸ்டெப்ஸ், படிகள். காச்சித்னா ஏதோ ஒரு படிகள், ஒரு சில படிகள், அதாவது ரெண்டு மூணு படி, பல படித்துறைகள். சான அந்த, இங்கே வந்து என்ன சொல்ல வர்றார்னா, ஜீவனை நம்ம எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணுறதும் ஈஸ்வரனை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறதும் ஜீவனை நிலைநாட்டவோ ஈஸ்வரனை நிலைநாட்டவோ அல்ல. ஜெகத்தை எடுத்துட்டு விசாரம் பண்ணுறதும் ஜெகத்தை நிலைநாட்ட அல்ல, அத்வைதத்தை நிலைநாட்ட இந்த விசாரங்களெல்லாம் ஒரு படிகள், படிகளாக இருக்கின்றன. இப்போ காச்சித்னா ஏதாவது ஒன்று, சில கக்ஷான படிகள், சா அதாவது ஒரு படிகளாக இது அமைந்துள்ளது. எது அமைந்துள்ளதுன்னா ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம் முதலியன, ஜெகத் விசாரம் போன்றவை. இப்போ ஒன்றை எடுத்துகிட்டு நம்ம விசாரம் பண்ணுறோம் அப்படின்னா அது இருக்குன்னு நிலைநாட்ட அல்ல, அது இல்லைன்னு நிலைநாட்ட. இப்போ ரஜ்ஜு சர்ப்பம் இருக்குது, கயிற்றில் பாம்பை பார்த்துருக்கோம், அந்த பாம்பை பற்றி விசாரம் பண்ணுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாம்பு இருக்குன்னு நிலைநாட்ட அல்ல, பாம்பு வந்து மித்தியான்னு நிலைநாட்ட. அப்படித்தான் ஜீவனும் மித்தியா, ஈஸ்வரனும் மித்தியா, அதை நிலைநாட்ட. சரி, எதற்கு அதை நிலைநாட்ட விரும்புகிறீர்கள்? அத்வைத போதனாய, அத்வைதத்தை புரிய வைக்க ஒரு படியாக இஷ்யதே, நம்மால் எடுத்து கொள்ளப்படுகிறது. இப்போ நம்மால் வந்து ஒரு படியாகத்தான் எடுத்து கொள்ளப்படுகிறது, ஆனால் அவர்களால் அது வந்து முடிவாக எடுத்து கொள்ளப்படுகிறது. அதுதான் இங்கே முக்கியம், நமக்கு படி, அவர்களுக்கு முடிவு. நம்ம படியில் நடந்து போகிறத அவர்கள் வந்து முடிவாக கொண்டுள்ளார்கள். ஆகவே முடிவாக கொண்டுள்ள அவர்கள் நாம் சொல்கின்ற சில வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், மேலோட்டமாக பார்த்தா சரியாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஜீவனுக்கு அவங்க அசங்கக விபுகு சித்துன்னு சொன்னால் நான் நீ சொல்கிறதுனால ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். நாம் அதை சொல்லும் பொழுது நம்முடைய தாத்பரியம் வேறு, அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய தாத்பரியம் வேறு. அவர்கள் அதை முடிவாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இனிமேல் சொல்ல போகிற, நீ வந்து ஜீவனும் ஈஸ்வரனும் சத்தியம்னு நினச்சிட்டு அசங்கக சித் விபுகுன்னு சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நீ உணரலின்னு அர்த்தம்னு சொல்ல போகிற. அதாவது வந்து சர்வகதம்னு சொல்லிட்டு அது வந்து மனசுக்குள்ளே மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ சர்வகதம்ங்கிற வார்த்தை வாயளவில் தான் சொல்லியிருக்க, காரணம் என்ன? அதை சொல்லியிருந்த அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அடுத்த வாக்கியத்தை சொல்ல மாட்டாய். அப்படி அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல். ஆகவே அது நமக்கு பூர்வபக்ஷம்தான். இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, அத்வைத மதத்தில் தாத்பரியம் பிரம்மந்தான், ஜீவனும் கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது, இந்த ரெண்டும் தாத்பரியம் அல்ல, படிகள். மேலும் இதே கருத்தை தான் விளக்க இருக்கின்றார் அடுத்த ஸ்லோகம். அநாதி மாயா பிராந்தா ஜீவேஷௌ சுவிலக்ஷணௌ மன்யந்தே தத்வ்யுதாசாய கேவலம் சோதனம் தயோ. நாம மட்டும் சரியா சொல்றோம்,
மற்ற மதவாதிகளெல்லாம் தவறாக கூறுகிறார்கள், அதற்கு என்ன காரணம்? பதில் சொல்கின்றார், அனாதி மாயையா பிராந்தாகா, பிராந்தாகா குழப்பத்தை அடைந்துள்ளார்கள். அவர்களுக்குள்ள பிராந்தி இருப்பதனால், நம்ம லோக்கலும் எடுத்துக்கலாம், அது பிராந்தி, அது வந்து இன்டலெக்சுவல் பிராந்தி இருப்பதனால். சரி, எதனால் அந்த பிராந்தி குழப்பம் வந்தது? அனாதி மாயையா, அனாதி காலம் தொட்டு மாயையினால் ஏற்பட்ட பிராந்தியினால். இங்கே மாயாங்கிற சொல் ஆவரண சக்தியை குறிக்கின்றது. மாயையினுடைய ஆவரண சக்தியின் விளைவாக வந்த பிராந்தியினால், பிராந்திங்கிறது விக்ஷேபத்தை குறிக்கின்றது, இங்கே வந்து குழப்பம் அத்தியாசம். மாயையினுடைய ஆவரண சக்தியினால இவர்கள் வந்து தத்துவத்தை தவறாக புரிந்துள்ளார்கள், பிராந்தாக. சரி, அவங்களுடைய பிராந்தி எப்படி இருக்கிறது? அந்த பிராந்தியை விளக்குகிறார், அவர்களுடைய குழப்பத்தை விளக்குகின்றார். அவங்க வந்து குழப்பத்தில் எப்படி சொல்கிறார்களா? ஜீவேஷௌ சுவிலக்ஷணௌ மன்யந்தே. ஜீவேஷௌ, ஜீவனும் ஈஸ்வரனும் சுவிலக்ஷணம், விலக்ஷணம் அப்படின்னா வேறுபட்டவர்கள். சு அப்படிங்கிறது முற்றிலும், சுவிலக்ஷணம் என்றால் முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று மன்யந்தே கருதுகிறார்கள், நினைக்கின்றார்கள். அனாதி மாயையினால் பிராந்தியை அடைந்தவர்கள் ஜீவனும் ஈஸ்வரனும் முற்றிலும் வேறுபட்ட தத்துவங்களாக மன்யந்தே கருதி வருகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை இங்கு கூறுகின்றார். சரி, அவர்கள் அப்படி கருதி வரும் பொழுது, அவர்கள் மட்டுமல்ல நாம் அனைவரும் அப்படித்தான் ஆரம்பத்தில் கருதி வருவோம். ஆகவே தத் வியுதாசாய, தத் வியுதாசாயனா அந்த பிராந்தியை நீக்குவதற்காக, வியுதாசாயனா நீக்குவதற்காக, தத்துனா தத் பிராந்தி, அந்த அறியாமை, அந்த அத்தியாசம் அல்லது தவறான கொள்கையை நீக்குவதற்காக. ஜீவனும் ஈஸ்வரனும் முற்றிலும் வேறு என்ற கொள்கையை அவர்கள் கொண்டுள்ளார்கள், அதை நீக்குவதற்காக. தயோகோ சோதனம், சோதனம் கிருதம், அதை தயோகோன, அந்த ஜீவ ஈஸ்வரன், அந்த ஜீவன் ஈஸ்வரன் இந்த இரண்டு தத்துவத்தை, சோதனம் என்றால் நாம் விசாரம் செய்கின்றோம். நாம் வந்து ஜீவ ஈஸ்வரனை நிலைநாட்ட அல்ல, ஜீவ ஈஸ்வரனை நாம் சோதனம் செய்கின்றோம். இங்கே சோதனம் அப்படின்னு சொன்னால் விசாரம் செய்தல் அல்லது தூய்மைப்படுத்துதல். சோதனம் அப்படின்னா தூய்மைப்படுத்துதல், புடம் போடுதல். அந்த ரெண்டு தத்துவத்தை எடுத்துகிட்டு புடம் போட்டு பார்க்குறோமா, அதுக்குள்ளே என்ன தான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி, அதை வந்து இருக்குன்னு நிலைநாட்டை எடுத்துகிட்டு விசாரம் பண்ணலை, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு விசாரம் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கும் வேற்றுமை இருக்குது. ஜீவ ஈஸ்வரன் இருக்குன்னு எடுத்துகிட்டு விசாரம் பண்ணல, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு விசாரம் பண்ணுறோம். சோதனம், கேவலம் அப்படின்னு சொன்னால், கேவலம்ங்கிறது வந்து அதை சோதனம்தான் நம்ம பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிறோமே தவிர அதை நிலைநாட்ட அல்ல. சோதனம், கேவலம் சோதனம், கேவலம் சோதனம் அப்படின்னா அதை விசாரம் பண்ணுறதுக்குத்தான் எடுத்துக்கிறோமே தவிர நிலைநாட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை, அது வேறுன்னு முடிவு செய்வதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது சோதனம் அப்படிங்கிறது விசாரம், விசாரத்துக்குத்தான் எடுத்துக்கிறோமே தவிர நிலைநாட்ட எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி யாரெல்லாம் ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் பிராந்தாக, மாயையினால் குழப்பத்தை அடைந்துள்ளவர்கள். அந்த குழப்பத்தை நீக்க நாம் இந்த இரண்டு தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு புடம் போடுகின்றோம், அதை நாம் வந்து விசாரம் செய்து பார்க்கின்றோம். இப்போ வந்து கேவலம் சோதனம் கிரியதே, அதாவது வெறும் விசாரம்தான் செய்யப்படுகிறதுன்னு சொன்னார்.
உடனே அடுத்த ஒரு சில ஸ்லோகங்களில் சரி அந்த சோதனம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். நாம் எப்படி தத்துவமசிங்கிற பதார்த்தத்தை எடுத்துட்டு விசாரம் செய்து நாம் எப்படி நிலைநாட்டுகிறோம் அப்படிங்கிறத காட்ட போகிறார். ஆகவே இனி வருகின்ற சில ஸ்லோகங்களில் சோதனம் செய்கின்றார். அதாவது தத்பதம் தொம்பதத்தை நம்ம எடுத்துட்டு எப்படி நம்ம அதில் விசாரத்தில் ஈடுபட்டு என்ன முடிவுக்கு வருகின்றோம். அவர்கள் வந்து அசங்கக சித் விபுன்னு சொல்லி விட்டு விட்டார்கள். அதுக்கு மேலே அவங்க சோதனை செய்யலை. நம்ம வந்து எப்படி சோதனை செய்கின்றோம் அந்த பிரகாரத்தை கூறி பிரம்ம தத்துவத்தை நிலைநாட்டி பிறகுதான் சொல்ல போகிறார். ஒவ்வொரு மதத்தில் குறிப்பாக இங்கே சாங்கிய யோக மதத்தில் இருக்கிற எந்த கருத்தை நீக்கிவிட்டால் நம்முடன் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் என்று சொல்ல போகிறார். இனி வந்து இந்த சோதனம் வர ஆரம்பிக்கின்றது. தத்துவமசிங்கிற மகா வாக்கியமானது மிக சுருக்கமாக விளக்கப்படுகின்றது. அடுத்த ஸ்லோகம் 224. அத ஏவாத்ர திருஷ்டாந்தக யோக்ய ப்ராக் சம்யகீரிதக கடாகாஷ மகாகாஷ ஜலாகாஷா ப்ரகாத்மக. அத ஏவ ஆகவேதான் என்றால் தது துவம் என்ற சொல்லானது விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் எஸ்மாத் சோதனீயம் தஸ்மாத், யாது காரணத்தினால் தது துவம் என்ற பதமானது ஆராயப்பட வேண்டுமோ ஆகவேதான். அதாவது ஈஸ்வரனும் ஜீவனும் விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே எதற்கு விசாரிக்கப்பட வேண்டும்ங்கிறத சொல்லிகிட்டே வர்றார். எதற்கு விசாரிக்கப்பட வேண்டும்னா பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள. ஆகவே தான் அத்ர திருஷ்டாந்தக, அத்ரன இங்குன இந்த பகுதியில் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் தன்னுடைய வித்யாரண்யருடைய ஆறாவது அத்தியாயத்தில் திருஷ்டாந்தக உதாகரணமானது சம்யக் ப்ராக் ஈரிதக. ப்ராக்ன முன்பு இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சம்யக் மிக தெளிவாக ஈரிதக கூறப்பட்டுள்ளது. இங்கு திருஷ்டாந்தக அத்ரன இங்கு ப்ராக்ன முன்பு ஆரம்பத்தில் சம்யக் மிக தெளிவாக ஈரிதக சொல்லப்பட்டது. பொதுவாக வந்து எல்லா மதவாதிகளுக்கும் திருஷ்டாந்தம் இருக்கு. யாருக்கு தான் திருஷ்டாந்தம் இல்லை? திருஷ்டாந்தம் எல்லாத்துக்கும் இருக்கு. எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு கிடைச்சிடும். அதனால வந்து திருஷ்டாந்தத்தினாலேயே ஒன்றை சித்திக்க முடியாது. திருஷ்டாந்தம் அப்படிங்கிறது வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு உபாயமே தவிர திருஷ்டாந்தத்தினால எதையுமே நிலைநாட்ட முடியாது. அந்த திருஷ்டாந்தத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்வார்கள். ஒரு பெரிய அறிவாளி இருக்கான், பக்கத்தில் ஒரு முட்டாள் இருக்கான். இவன் சொல்கிறான் நீ முட்டாள்னா. எப்படி என்ன முட்டாள்னு சொல்கிறான்? இந்த முட்டாளை போலன்னா. பக்கத்தில் ஒரு முட்டாள் இருந்தால் அவன் திருஷ்டாந்தம் ஆயிடலாம். ஆனால் அதற்கு இவன் வந்து அறிவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே திருஷ்டாந்தம்ங்கிறது எக்ஸாம்பிள்ங்கிறது எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம் வந்து சரியான எக்ஸாம்பிள் எடுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் வித்யாரண்யர் ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்கிறார். யோக்யக திருஷ்டாந்தக சம்யக்கீரிதக. யோக்யகன்னு ஒரு வார்த்தை இருக்கு, திருஷ்டாந்தகங்கிறதுக்கு அடுத்த சொல். யோக்யக திருஷ்டாந்தக, சரியான உதாகரணமானது எடுத்து கொள்ளப்பட்டது, நம்மால் இங்கு சொல்லப்பட்டது. ஏன்னா சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும். நம்ம ராங் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே இருப்போம் பல சமயங்கள். நம்ம வந்து பின்பற்ற வேண்டித்ததும் சரியான எக்ஸாம்பிள், புரிஞ்சிக்க பயன்பட வேண்டியது ராங் எக்ஸாம்பிள் அல்ல, சரியான எக்ஸாம்பிள். அதற்கொன்று சொல்வார்கள், ஒரு வயதான ஓநாய் வந்து படுத்து கிடந்துதான், நடக்க முடியாமல். ஒரு புலி வந்து மாமிசத்தை அடித்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கொடுத்துட்டு இருந்துதான்.
உடனே இதை பார்த்து வந்து சொல்லுவாங்கள் அல்லவா, இதை பார்த்து வந்து ஒருத்தன் என்ன நினச்சான்னா, இப்போ நம்மளும் சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா கடவுள் எப்படியோ சாப்பாடு கொடுத்துருவார், இப்போ நம்மளும் எதுக்கு நகரன்னு பேசாமல் நம்மளும் படுத்துக்கலான்னு ஒருத்தன் நினச்சான்னா. அதுக்கு சொன்னால், நீ வந்து அந்த ஓனாய எக்ஸாம்பிளை எடுத்துக்காத, அந்த புளியை எக்ஸாம்பிளை எடுத்துக்கும், அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அதுக்கு உடம்பில் தெம்பு இருக்குது, அதனால் ஓடி போய் வேட்டையாடுது. இதுக்கு தெம்பு இல்லை, அதனால் படுத்து கிடக்குது. உனக்கு அந்த வேலை வரும்போது யாராவது வந்து உணவு கொடுப்பார்கள். உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய எக்ஸாம்பிள் வந்து அந்த ஓனாயோ அல்ல, நீ எடுத்துக்க வேண்டிய எக்ஸாம்பிள் வந்து அந்த சிங்கமோ புளியோ. அதுபோல் நம்ம முன்னாடி எல்லாமே இருக்குது, நம்ம யோக்கிய திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறார் இங்கு, நான் சம்யக் மிக தெளிவாக யோக்கியமான திருஷ்டாந்தத்தை கொடுத்தேன். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், அல்லது நம்ம வித்யாரண்யர் நல்லா புரிஞ்சிருக்கார், நீங்கள் எங்கேயோ யோக்கியமான எக்ஸாம்பிள் கொடுத்தீர்கள், அது என் மனசில் நிற்கலையே, அது என்ன? உடனே அதை சொல்கின்றார், நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், கடாகாச மகாகாச ஜலாகாச மேகா காச, அந்த நாலு ஆகாசத்தை இங்கே சொல்கிறார். இதுதான் நான் கொடுத்த யோக்கியமான திருஷ்டாந்தம்னு சொல்கிறார். என்னென்ன? கடாகாஷக, கடாகாஷகன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த, பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம். ஞாபகம் இருக்கோ, இது எதற்கு எக்ஸாம்பிளாக கொடுத்தார் யாராவது சொல்ல முடியுமோ? கடாகாஷக கூட்டஸ்தன், கூட்டஸ்தனுக்கு கடாகாசத்தை உதாரணமாக கொடுத்தார். அடுத்தது வந்து மகாகாஷக பிரம்மன், நிர்குண பிரம்மத்துக்கு மகாகாசத்தை எக்ஸாம்பிளாக சொன்னார். ஜலாகாச, ஜலாகாசம் எதற்கு உதாரணம்? பானையில் தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆகாசம், அது வந்து ஜீவன், ஜீவனுக்கு உதாரணமாக சொன்னார். இப்போ கடாகாச மகாகாச ஜலாகாச, அடுத்தது வந்து மேகா காசத்துக்கு இங்கே வேறு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அப்ரக. அப்ரம்னா மேகம், அப்ரம்னா மேகம், கம் அப்படின்னாலும் ஆகாசம்னு ஒரு அர்த்தம், கம்ங்கிற சொல்லுக்கு ஆகாசம். இப்போ அப்ரக, அப்ரக அப்படின்னா மேகா காசம்னு அர்த்தம், அதாவது மேகத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். மேகம் இருக்குது, அந்த மேகத்துக்குள்ளே பனித்துளிகள் இருக்குது, அதற்குள்ளே ஒரு பெரிய வெட்டவெளி ஆகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதுதான் மேகாகாசம்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கே வந்து அப்ரக, அப்ரகம், கம்னா ஆகாசம், அப்ரன மேகம், மேகாகாசம், அப்ரகாத்மகக, இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறோம். ஆத்மகன இது போன்ற உதாகரணங்கள். இந்த அப்ராகாசம் வந்து எதற்கு உதாகரணம்? ஈஸ்வரனுக்கு உதாகரணம். அப்போ வந்து கடாகாசம் கூட்டஸ்தன், மகாகாசம் பிரம்ம, ஜலாகாசம் ஈஸ்வரன், அப்ரகக அல்லது அப்ராகாசக ஈஸ்வரன், இப்படி நாலு யோக்கியமான உதாகரணம் கொடுக்கப்பட்டது. இவர் வந்து யோக்கிய திருஷ்டாந்தகன் சொல்லிட்டார் அல்லவா, அதை ஜஸ்டிஃபை பண்ண போகிறார். நான் வந்து இந்த உதாகரணம் பர்ஃபெக்ட்டுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ரெண்டு ஆகாசம் மித்தியா, ரெண்டு ஆகாசம் சத்தியம். அந்த ரெண்டு சத்தியமான ஆகாசம் உண்மையிலே ஒரு ஆகாசம்தான், ரெண்டு போல தெரிகிறது, பிறகு மீதி இரண்டு ஆகாசம் மித்தியா, அது எப்படி என்று விளக்கப் போகிறார். இதுதான் சோதனம்னு அர்த்தம். எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு, இந்த எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு ராங் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிடக்கூடாது, கரெக்டான இடத்துல பொருந்தணும். நாலு உதாகரணம் கொடுத்தார், நாலு தத்துவத்தோடு கனெக்ட் பண்ணார், அதை இப்பொழுது அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் விளக்கப் போகின்றார். இந்த நாலு ஆகாசமும் எப்படி பொருந்தி வருகின்றது அதை கூறப் போகின்றார். இதெல்லாம் ஒரு விதமான கன்க்ளூஷன் மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், அதை வந்து இங்கே வந்து முடிவுரை செய்ய விரும்புகின்றார், அதற்காக இப்படி கூறுகின்றார். 225வது ஸ்லோகம். ஜலா ப்ரோபாத்யதி நேதே, ஜலா காஷா ப்ரகேதயோ, ஆதாரௌது கடாகாஷ,
மகாகாசோ சுநிர்மலோ. இதில் முழுமையாக ஆகாச திருஷ்டாந்தத்தையே சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறார். அடுத்ததில் வந்து இந்த நான்கும் நான்கு தத்துவத்திற்கு பொருத்தப்பட்டது, அதை கூறப் போகின்றார். இதில் வந்து என்ன நம்ம பார்த்த கருத்து தான், இப்போ நான்கு ஆகாசத்தில் இரண்டு ஆகாசம் சத்தியம். என்ன இரண்டு ஆகாசம் சத்தியம்? முதல்ல சொன்ன கடாகாசமும் மகாகாசமும் உண்மையான ஆகாசம், பானைக்குள் இருக்கிற ஆகாசம், வெட்ட வெளியில் இருக்கின்ற ஆகாசம், இந்த ரெண்டு உண்மை. மீதி ரெண்டு ஆகாசம் இருக்கே அது வந்து வெறும் தோற்றம், பொய்யான ஆகாசம். அது என்ன ஆகாசம்? பானைக்குள்ள தண்ணீர் இருக்கு, தண்ணீருக்குள்ள ஒரு ஆகாசம் தெரியுதே அது வந்து ஜலாகாசம்னு சொல்கிறோம். அந்த ஜலாகாசம் வந்து உண்மையானதல்ல, பொய்யான ஆகாசம். அதே போல் மேகம் இருக்குது, மேகத்துக்குள்ள இருக்கிற பனித்துளிக்குள்ள ஒரு ஆகாசம் தெரியுதே அதுவும் பொய்யான ஆகாசம். அப்படி இரண்டு பொய்யான ஆகாசம், இரண்டு உண்மையான ஆகாசம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இரண்டு பொய்யான ஆகாசத்திற்கு ஆதாரமாக இருப்பது இரண்டு உண்மையான ஆகாசம். இப்போ இரண்டு உண்மையான ஆகாசங்கள் இரண்டு பொய்யான ஆகாசத்திற்கு ஆதாரம். அப்போ ரெண்டு ஆகாசம் உண்மையாக இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த இரண்டும் உண்மையிலேயே வேறுபட்டதல்ல, ஒரு ஆகாசம்தான். அதைத்தான் இங்கு விளக்குகின்றார். இப்போ வந்து இந்த பொய்யான ஆகாசம் வருவதற்கு என்ன காரணம் அதை இங்கு குறிப்பிடுகின்றார். ஜல அப்ர உபாதி அதீனே தே ஜலாகாச அப்ரகே. இப்போ இந்த முதல் வரியை பிரித்து படித்தோம்னா எப்படி படிக்க வேண்டும் என்றால், ஜல முதல் சொல், அப்ர ஜலம், ஜல அப்ர உபாதி, ஜல அப்ர உபாதி. அதாவது ஜலமும், ஜலம்னா தண்ணீர், பானைக்குள்ளே இருக்கிற தண்ணீர், அப்ரம் அப்படின்னா மேகம், ஜலம் அப்ரம் இந்த இரண்டும் உபாதி, இந்த இரண்டும் உபாதி. உபாதினா இந்த இடத்துல நிமித்தம், தண்ணீரும் மேகமும் நிமித்தமாக இருக்கு. எதற்குனா ஜலாகாசமும் மேகாகாசமும் வர ஜலமும் மேகமும் உபாதியாக இருக்கிறது. இப்போ ஜலாகாசம்னு ஒன்று உற்பத்தியாக, மேகாகாசம்னு ஒன்று உற்பத்தி ஆகணும்னா அதற்கு எது உபாதி, எதை காரணமாக இருக்கிறதுனா ஜலமும் மேகமும். உண்மையிலேயே மேகம்னு சொல்கிறோம், மேகத்துக்குள்ளேயும் ஜலந்தான் இருக்கு, பனித்துளிகளாக இருக்கின்ற ஜலம். அதைத்தான் இங்கே சொல்கின்றார், ஜல அப்ர உபாதி, ஜலத்தையும் மேகத்தையும் உபாதியாக, அதீனே அதை சார்ந்து, அந்த உபாதிகளை சார்ந்து. அதீனம்னா சார்ந்து, ஜலம் என்கின்ற மேகம் என்கின்ற உபாதியை சார்ந்து எது இருக்கு? தே இந்த இரண்டு. என்ன? ஜலாகாச அப்ரகே ஸ்தக, ஸ்தகன்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஸ்தகன இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து த்விவசனம், அதாவது ஜலாகாசமும் மேகாகாசமும் எப்படி இருக்கிறது, ஏன் வந்துள்ளது என்றால், ஜலம் மேகம் என்ற உபாதியை சார்ந்து வந்துள்ளது. இங்கே படிக்கிறதுக்கு தான் டெக்னிக்கலாக இருக்குது, ஆனால் ரொம்ப சுலபம். அதாவது ஜலாகாசம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, ஜலத்தினால் உற்பத்தி ஆச்சு. ஜலத்துக்குள்ளே ஆகாசம் ஏன் தெரியுதுன்னா, ஜலம் இருக்கிறதுனால தெரியுது. மேகத்துக்குள்ளே ஆகாசம் ஏன் தெரியுதுன்னா, மேகம் இருக்கிறதுனால தெரியுது. ஆகவே அந்த ஆகாசங்கள் எதை சார்ந்திருக்கு? ஜலத்தையும் மேகத்தையும் சார்ந்திருக்கு. ஆகவே அது சுதந்திரமான ஆகாசம் அல்ல, ஜலம் போனால் போயிடும், மேகம் போனால் போயிடும். அப்படி ஜலம் மேகம் என்ற உபாதியை சார்ந்து இருப்பது ஜலாகாசமும் மேகாகாசமும், இந்த உபாதியினால். பிறகு ஜலத்துக்கும் சரி, ஜலாகாசத்துக்கும் சரி, மேகத்துக்கும் சரி, மேகாகாசத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது என்ன, அதை கூறுகின்றார். தயோகோ ஆதாரௌத்து, இந்த இரண்டுக்கும் ஆதாரம், ஜலத்திற்கும் மேகத்திற்கும்,
ஜலத்தில் இருக்கின்ற ஆகாசத்திற்கும் மேகத்தில் இருக்கின்ற ஆகாசத்திற்கும் அனைத்திற்கும் ஆதாரவு கடாகாச மகாகாசோ, அதாவது பானையில் இருக்கின்ற ஆகாசமும் மகாகாசம் வெளியே இருக்கின்ற ஆகாசமும் சு நிர்மலவ் மிக மிக தூய்மையானது. அதாவது உபாதியினுடைய சம்பந்தத்தினால் தோன்றாமல் சுதந்திரமாக நிர்மலமான ஆகாசம் கடாகாசமும் மகாகாசமும். இப்படி அதாவது ஜலமும் மேகமும் உபாதி. இந்த உபாதியிலிருந்து ரெண்டு ஆகாசம் வந்திருக்கு. இந்த உபாதிக்கே ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஆகாசம் கடாகாசமும் மகாகாசமும். இப்போ இந்த உபாதிக்குமே ஆதாரமாக இருக்கிறது. இப்போ இந்த யோக்கியமான திருஷ்டாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம். சமஷ்டின்னு வரும்பொழுது மகாகாசமும் வெஷ்டிக்குள்ள கடாகாசம்னு பேர் சொல்லிக்கிறோம். அது இந்த பானை இருக்கிறதுனால. பிறகு வந்து அதிலிருந்து ரெண்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதற்கும் இந்த ஒரிஜினல் ஆகாசம்தான் அதிஷ்டானம் என்று ஆகாச திருஷ்டாந்தத்தை கூறி இனி அப்படியே இவர் வந்து ஒரிஜினலுக்கு வர்றார். இந்த நான்கு ஆகாசத்தை நான்கு தத்துவத்தோடு சேர்த்தோம் அல்லவா, அதை இப்பொழுது சேர்த்து எதற்கு எதோடு ஒப்பிடப்படுகிறது என்று கூறுகின்றார். அடுத்த 226வது ஸ்லோகம். ஏவமானந்த விஞ்ஞான மயோ மாயாதியோர்வசோ தததிஷ்டான கூடஸ்தே ப்ரஹ்மணி துசு நிர்மலே. ஏவம் அதுபோல இங்கேயும் நான்கு தத்துவங்கள் ஜீவன் ஈஸ்வரன் கூட்டஸ்தன் பிரம்மன். இதில் நமக்கு தெரிஞ்சது தான், அதை தான் இங்கே கனெக்ட் பண்ணுறார் சேர்த்துகின்றார். ஆனந்த விஞ்ஞானமயோ, இங்கே ஆனந்தமயோ அப்படிங்கிறது ஈஸ்வரனை குறிக்கின்றது, விஞ்ஞானமயங்கிறது ஜீவனை குறிக்கின்றது. ஆனந்த விஞ்ஞானமயோ, ஆனந்தமயனும் விஞ்ஞானமயனும். இங்கெல்லாம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமயம்னு ஜீவனையே எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல டெக்னிக்கலாக ஆனந்தமயங்கிறது ஈஸ்வரன், விஞ்ஞானமயங்கிறது ஜீவனை குறிக்கின்றது. இந்த ஆனந்தமயனும் விஞ்ஞானமயனும் அதாவது ஈஸ்வரனும் ஜீவனும் எந்த உபாதியினால் தோன்றினார்கள் அதை இங்கு அடுத்தது குறிப்பிடுகிறார். எப்படி ஜலாகாசமும் மேகாகாசமும் எந்த உபாதியின் நிமித்தமாக தோன்றியதோ அதே போல ஈஸ்வரனும் ஜீவனும் எதை உபாதியாக கொண்டு தோற்றத்தை அடைந்தார்கள்? மாயா தியோகோ வசௌ, வசௌ பவதக அல்லது ஸ்தக. மாயா, மாயா என்ற உபாதி, தியோகோ தியகன புத்தி, நம்முடைய இண்டிவிஜுவல் புத்தி அந்த கரணம். இப்போ மாயா அந்தக்கரணம் என்ற உபாதியில் வசத்தில் வந்தவர்கள் தோன்றியவர்கள். இப்போ ஈஸ்வரன் வந்து எதனுடைய வசத்தில் தோன்றினார்னா பிரம்மனை ஆதாரமாக கொண்டுள்ள மாயா என்ற உபாதியில் வந்தவர் தான் ஆனந்தமயம்னு சொல்லப்பட்ட ஈஸ்வரன். இன்னும் ஈஸ்வரன் சொல்லும்போது அங்கே சேதன தத்துவம் டோட்டல் சிதாபாசன், அது வந்து மாயே என்ற உபாதியில் வந்தவர். பிறகு ஜீவன் வந்து எப்படி வந்துள்ளான்னா புத்தி அல்லது அந்தக்கரணம் என்ற உபாதியினுடைய வசத்தில் வந்தவன். அப்போ ஜீவன்கிறவன் வந்து அந்தக்கரணங்கிற உபாதியில் தோன்றிய, ஈஸ்வரன்கிறது மாயை என்ற உபாதியில் தோன்றிய. சரி, இந்த இரண்டு உபாதிக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்ன? இரண்டாவது வரி தது அதிஷ்டான, தததிஷ்டானன்னா இந்த இரண்டுக்கும் அதிஷ்டானமாக இருப்பது கூட்டஸ்த பிரம்மணி.
இங்கே கூட்டஸ்தங்கிறது விஞ்ஞானமயத்துக்கு, விஞ்ஞானமயத்துக்கு ஆதாரமாக கூட்டஸ்தனும், ஆனந்தமயத்துக்கு ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக பிரம்மனும் உள்ளது. அதனுடைய தன்மை என்ன? சுநிர்மலே, சுத்தமானது, பிளவுபடாதது. சுநிர்மலே அப்படின்னா தூய்மையானது. இப்போ தூய்மையான கூட்டஸ்தனும் பிரம்மனும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆதாரம். அப்படின்னா என்ன? ஜீவனும் பொய், ஈஸ்வரனும் பொய், இருக்கிறது வந்து கூட்டஸ்தன் பிரம்மன். இந்த ரெண்டும் பொய்ன்னு சொன்னால் கூட்டஸ்தன் பிரம்மன்கிற பேரும் பொய், கடைசியில் இருக்கிறது அத்வைதம். அதுதான் இங்கு கருத்து. இனி வந்து என்ன சொல்ல போகிறார்? இந்த இதே கருத்தை யார் சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், அவர்களை வந்து நம்ம வேதாந்தத்தில் சேர்த்திக்குவோம்னு சொல்கிறார். நம்மளுடைய கட்சியில் சேர்த்தி கொள்வோம் இப்படி யார் கூறினாலும். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.